ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கான ஒரு சூப்பரான குருமா தான். அந்த குருமா ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூடி சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 கிராம்பு சேர்த்துருக்கேன். பட்டை இருந்தால் பட்டை துண்டு சேர்த்துக்கோங்க. நான் பட்டைக்கு பதிலாக பட்டையோட தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்லைஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதை அரைச்சி தான் எடுக்க போகிறோம். 6 லிருந்து 7 பச்சை மிளகாய் நான் வந்து சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது சின்ன பச்சை மிளகாய் தான், நீங்கள் பெரிய பச்சை மிளகாய் இருந்தால் 1-5 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் பட்டை தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டையாக இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு முழு பட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா நம்ம வந்து வதக்கி எடுக்க போகிறோம். ரொம்ப முழுசாக வதகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா திருப்பி நம்ம வந்து இதை குக்கரில் தான் சேர்க்க போகிறோம். அதனால் லேசாக வதகினா போதும். 1 கையளவு இந்த மாதிரி தேங்காவை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. 1 கையளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பொட்டுக்கடலை இல்லைன்னா கசகசா சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் பொட்டுக்கடலை வந்து நல்லா குருமாக்கு நல்லா அந்த கெட்டிப்பதமான கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ நான் ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பிரிஞ்சி இலை போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தக்காளி வந்து 2 பெரிய தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா அது மசஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளியோட வாசனை இந்த குருமாவில் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுருங்க. பழுத்த தக்காளியாகவே எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக அந்த கலரும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சோம் இல்லையா அந்த மசாலாக்கானது, அதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கடைசி அதில் 1 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி உங்களுக்கு அந்த குருமா எவ்வளோ வேணுன்றதை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த மிக்சி ஜாரில் வந்து இருக்கிற அந்த தேங்காய் விழுதெல்லாம் சேர்த்து நான் வந்து என்ன பண்ணுறேன், தண்ணி அதிலேயே கலந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் கொத்தமல்லி தலைகளை இதில் வந்து நம்ம தூவிட்டு குக்கரை மூடி போட்டுட்டு 3 விசில் வச்சு எடுத்தால் போதும், நமக்கு வந்து இந்த குருமா வந்து தயாராகிரும். நம்ம சட்னி சாம்பார்னு வச்சு வச்சு போர் அடிக்கும் இல்லையா, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசைக்குமே இந்த குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, இதை இட்லிக்கு சர்வ் பண்ணலாம். இப்போ ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க, சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.